இத பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு வீட்டுல நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன் அத்த, இது நம்ம வீடு தானே? அது சின்ன தம்பி, இல்ல நம்ம வீட்டை நம்மளே கிளீன் பண்ண தானே ஒரு நியாயம் இருக்கு ஐசு. ஒரு அஞ்சு நிமிஷம் தான், நான் முடிச்சிட்டு வந்துறேன், கொடுங்க. சும்மா இருக்கு மாப்பிள்ள. என்ன ப்ராப்ளம்? என்னடா நீ ப்ராப்ளம் என்னன்னு கேக்குற? பாரு இவரு ஒத்த கால நிக்கிறாரு, ஒட்டடி அடிப்பேன்னு. சின்ன சின்ன தம்பி, நீங்களே சொல்லுங்க பாஸ், நம்ம கடையை நான் எப்படி வச்சிருப்பேன்? எல்லா ஒழுங்குபடுத்தி சுத்தமா வச்சிருப்பேன், ஆனா இங்க அதை செய்ய விட மாட்டேன்றாங்க பாஸ். அது கடை, இது வீடு. அதனால ஐயோ மாப்பிள்ள, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நாங்க பொம்பளைங்க இங்க இருக்கோம்ல, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? சின்ன தம்பி கூட கூட பேசாத. இல்ல என்னால சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த வீட்டுல சும்மாவே இருக்க முடியல, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஐயோ எதுக்கு மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க உள்ள போங்க, வேலை விஷயமா அப்புறம் பேசிக்கலாம். இந்த கல்யாணத்தினால நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏ ஐஷு, நீ முதல்ல மாப்பிளைய கூட்டிட்டு போ. சின்ன தம்பி, அடிப்பட்ட உடம்பு, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்க, வேலையை பத்தி அப்புறமா யோசிக்கலாம், ஃப்ரீயா இரு. எல்லாரும் இப்படி கூடி நின்னு பேசுறத பார்த்தா நான் ஏதோ செய்யக்கூடாத வேலைய செஞ்சிட்ட மாதிரி. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, நீங்க இந்த வீட்டுக்கு வந்த முதல் மாப்பிள, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க விரும்பினாலும் நாங்க செய்ய விடக்கூடாது, அதுக்குதான் சொல்றேன். ஐஸ்வர்யா என்னடி, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆமா வெரி கரெக்ட். டேய் என்னடா உனக்கு கிண்டல், வா. ஐயோ அத்தை, பெரிய இவரு அப்படியே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, இனிமே ஏதாவது வேலை செஞ்ச கொன்னுடுவேன். வலிக்குதா? வரும்போது எடுக்காம இருந்துட்டு இப்ப அதே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் மேடம்? முறைக்காதீங்க, நான் உண்மையே தான சொன்னேன். இனி எந்த போனையும் நான் அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? என் போன் அவாய்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணனு தெரிஞ்சுக்கலாமா? இனியும் என்ன கோபம் பாரதி? எப்பவும் போல ஸ்வேதா வந்தா என்னமோ பேசினா, உங்க மனசு கஷ்டப்படுமேனு தெரிஞ்சு உடனே அம்மா வந்தாங்க, உங்களை சமாதானப்படுத்தினாங்க, அதுக்கு மேலேயும் உங்க கோபம் தீரலனா எப்படி பாரதி? சொல்லுங்க பாரதி, ஏன் அவாய்ட் பண்றீங்க? ஸ்வேதா சொன்ன மாதிரி தப்பா ஏதோ நடந்துட கூடாது. அவாய்ட் பண்ணல, ஏன்னா என்னால இனி உங்களை அவாய்ட் பண்ண இந்த ஜென்மத்துல முடியாது. ஸ்வேதா சொன்ன மாதிரி தப்பானா எனக்கு புரியல பாரதி. புரியாமலே இருக்கட்டும் சார், அப்படியே இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. இந்த மாதிரி இருக்கிற பாரதி எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்பு இல்ல சார், என் விதியே அதுதான், ரொம்ப பிடிச்சு போற இடத்துலயும் முதல்ல நான் தான் இருப்பேன். வேணா போயிடுன்னு அவங்களே விலகி வைக்கிற இடத்துலயும் முதல்ல நான் தான் இருப்பேன். என்ன பாரதி என்னென்னமோ பேசுறீங்க? இப்படி உம்முன்னு அழுது வடியற மூஞ்சியோட இருக்கிற பாரதி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். நல்லா சிரிச்ச முகத்தோட கலகலப்பா இருக்கிற பாரதிய தான் எனக்கு பிடிக்கும்ன்ற அர்த்தத்துல நான் சொன்னேன். இந்த சிரிப்பு கலகலப்புல எனக்கு டெம்பரவரி சார்,
இதுதான் நிரந்தரம். என்ன பாரதி, ஏன் இப்படி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு ஓப்பனா பேசினா கண்டிப்பா நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும். ப்ளீஸ் பாரதி, நீங்க எதுக்காகவும் கண் கலங்கி நிக்க கூடாது. அதுக்காக தான் நான் ஓடி ஓடி வரேன். பாரதி, இதுதான் சந்துரு. எம்எல்ல நீங்க இவ்வளவு அன்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க குழந்தைய என் வயித்துல தாங்கிறதுக்கு ஒரு கூலி பேசி கை நீட்டி காசு வாங்கின ஒரு ஆஃப்டர் ஆல் வாடகை தாய். அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள நான் உங்களை அடைக்கல பாரதி. அது எனக்கு நல்லாவே புரியுது சந்துரு. ஆனா அதான் பிரச்சனையே பாரதி. வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமாவே என் மேல அன்பு வச்சவங்கள இழந்தவனா. அதுக்கும் முன்னாடி என் வாழ்க்கையில ஒரு பிடிமான அமைஞ்சிருவா போகுதுன்னு ஏங்கி ஏங்கி தவச்சவனா. இந்த குழந்தைய பெத்துக்க சம்மதிச்சப்ப கூட கடமையா நினைச்சுதான் நான் ஒத்துக்கிட்ட. ஆனா உங்களை சந்திக்கிற வரைக்கும் தான் நான் வெறும் கடமையா நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்களோட சந்திப்பு, தொடர்ந்து நமக்குள்ள ஏற்பட்ட பழக்கம், என் வயித்துல வளர்ந்த உங்க குழந்தைதான்னு தெரியும் போது ஏற்பட்ட சந்தோஷம், இது எல்லாமே நாளாக நாளாக என் மனசுல வேற ஒரு அர்த்தத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல ஒரு யதார்த்தமான அன்பான ஒரு ஆம்பளைய என் வாழ்க்கையில சந்திக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் முடிவு, என் ஆசை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அதை என்னால தப்புன்னு ஒத்துக்க முடியாது பாரதி. ஸ்வேதாவோட பார்வை தப்பு இல்ல, அவ கோபமும் தப்பு இல்ல. நீங்க இல்லாம என்னால இனிமே இருக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு சந்துரு. சரிங்க பாரதி, நீங்க என் மேல இப்படியான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் அதுக்கு காரணமா இருந்திருக்கேன் நினைக்கிறப்போ என் மனசுக்குள்ள வேதனை அதிகமாகுது. எப்பவும் போல உங்க மேல எனக்கு அன்பு இருக்கும், அக்கறையும் இருக்கும். ஆனா எதுக்குமே நீங்க நினைக்கிற மாதிரியான அர்த்தம் கிடையாது பாரதி. Yeah.
ஆஹ்!